அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோடு மனமகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு வழிபாடு செய்யக்கூடிய வரலட்சுமி விரதம். அந்த விரதம் தினத்தன்று சில பேர் வரலட்சுமி விரதம் இருப்பாங்க, சில பேருக்கு பழக்கம் இல்லைன்னு இருக்க மாட்டாங்க. இந்த பதிவு வந்து அதை மாதிரி வரலட்சுமி விரதம் நாங்கள் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீப வழிபாட அவசியம் நாளைய தினம் காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ உங்களுக்கு எப்போ சௌரியப்படுதோ நீங்கள் இந்த தீப வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னா, இந்த தீப வழிபாடு அதை நம்ம பண்ணும்போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போது நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யணும் இல்லை ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து கோமாதா வழிபாடு அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் செய்வோம். ஒரு வீட்டு கிரக பிரவேசத்தில் கூட ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு நுழையிறது வந்து கோமாதா தான். அதாவது மாடும் கண்ணுக்குட்டியும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுவாமி படங்களோ விளக்கோ இல்லை நிறை குடமோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி பெரிய பெரிய அந்த சஷ்டிகப்த பூர்த்தி அந்த மாதிரியான விழாக்கள்லாம் கோபூஜையும் கஜ பூஜையும் நிச்சயமாக செய்வாங்க. அந்த கோபூஜையெல்லாம் நம்ம வந்து கோசாலைக்கு போய் செய்யறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் யாருக்கும் நிதி நிலவரம் வந்து சரியா இல்லை. பெரிய கோபூஜையெல்லாம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட, ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் எப்படி இந்த கோபூஜையை பண்ணலாம், எளிமையான ஒரு கோபூஜை செஞ்சு ஒரு விளக்கு, என்ன விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்கை நாளைக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி தாயார் மனம் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் கொடுப்பார். ஏன்னா கோ பூஜை செஞ்சால் நமக்கு வந்து கோடி புண்ணியம் கிடைக்குமா, பாவத்திலே ரொம்ப பெரிய பாவம் அந்த பெரிய தோஷம்னு சொல்லக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் கூட நம்ம வந்து கோ பூஜை கோ வழிபாடு செய்யும் போது நமக்கு வந்து தீர்ந்துடும். அதே மாதிரி நமக்கு புண்ணியம் கிடைக்கவும் நம்மளுடைய தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கவும், இந்த பித்ரு தோஷம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு வந்து கோ வழிபாடு தான். அல்லது நம்ம மாடுகளுக்கு நம்மளால் இயன்ற அந்த சாப்பிட்ற பொருள் வாழைப்பழமோ இல்லை அகத்திக்கீரையோ தரும்போது நமக்கு வந்து அவ்வளோ புண்ணியம் வந்து சேருது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து இந்த கோமாதா வழிபாடு அப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் நேரில் போய் கோசாலையில் செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம். அல்லது வீட்டில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சிலைகளை வச்சு நீங்கள் கோமாதா அர்ச்சனை அந்த போற்றி இருக்குது 108 போற்றி, அதை வந்து நீங்கள் சொல்லிட்டு அந்த தீபம் ஏற்றி வச்சு இதை சொல்லிட்டு வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து தெரியும். நம்ம கோ பூஜைக்கு வேண்டிய பஞ்சகவ்ய விளக்கு நான் இப்போ ஏற்றி வச்சிருக்கேன். கீழே வந்து ஒரு மண்ணகல் வச்சுக்கோங்க. ஒரு கோலம் போட்டு இதை மாதிரி ஏற்றும் போது அது வந்து முழுமை பெறும். நல்ல சுத்தமான பசுனை விட்டு நீங்கள் ஏற்றணும். அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயுமே வந்து கோமாதா சிலை இருக்கும். இதை மாதிரி பித்தளையிலையோ அல்லது நீங்கள் வெள்ளியிலையோ பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து மற்றபடி இந்த செராமிக்கில் இருக்கிறது அதை மாதிரிலாம் வேண்டாம். இதை மாதிரி படங்கள் இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கோமாதாவோட உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே வந்து அதில் இடம்பெற்றிருப்பாங்க. இந்த படம் உங்கள் வீட்டிலோட உள்பகுதி நிலைவாசலில் மாட்டி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கிரகலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இது வந்து எல்லா இந்த மாதிரி இந்த இது இருக்குல்ல போஸ்டர்ஸ்லாம் விற்பாங்க, அந்த மாதிரி கடைகளில் இது விற்கிது. அந்த முப்பெரும் தேவர்கள் இருக்காங்க, அவங்களோட அருள் பெற்ற இந்த கோமாதா நம்ம வீட்டுக்குள்ளார வர மாதிரி இந்த படம் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டு நிலைவாசல் இருக்கு இல்லையா அதில் உள்பக்கம் மாட்டி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மகாலட்சுமிக்கு பிடித்த எத்தனையோ தீப வழிபாடுகள் இருக்குது. உப்பு தீபம் ஏற்றுவோம், நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவோம், மருதாணி தீபம் ஏற்றுறோம். ஆனால் இந்த கோ பூஜைக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ஆடி வெள்ளியில் இந்த தீப வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தனி சிறப்பை பெற்றுத்தரும். ஏன்னா பசுக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் பசுஞ்சாணம், அதுக்கப்புறம் கோமயம், அதுக்கப்புறம் தயிர் நெய் இதிலிருந்தெல்லாம் நம்ம வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு செய்கிறோம். இந்த விளக்கு நீங்கள் வந்து ஒரு முறை உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள். இப்போ யார் வீட்டுக்காவது போகும்போது நீங்கள் அங்கே யாகம் நடக்குதுன்னா
அந்த யாகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அதே ஸ்மெல்லு தான் நீங்க இந்த ஒரு விளக்கு ஏற்றி வைக்கும் போது உங்களுக்கு வரும். எனவே அந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஒரு விளக்கு ஏற்றி வைப்பதனால். அதனால நீங்க வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கறத நீங்க ஏற்றி வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துர்சக்திகள், கெட்ட அதிர்வுகள் இதையெல்லாம் வந்து நீக்கப்படும். அதனால இதை நீங்க நிச்சயமாக செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோ பூஜை செய்யும்போது இந்த பசுவோட இந்த பின்புறத்திலையும் நீங்கள் பொட்டு வைக்கணும். ஏன்னா இந்த காமதேனு வெளிவந்ததுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு அதோட பகுதியில் உடம்பில் இருக்கக்கூடிய பகுதியில் இடம் பிடிச்சிட்டாங்க. கடைசியாக வந்த மகாலட்சுமி தாயாருக்கு இடம் இல்லை, அதனால் அவங்க பின்பகுதியில் போயிட்டு உக்காந்துட்டாங்க. அதனால தான் நம்ம பின்பகுதியை தொட்டு கும்பிடணும் அப்படின்னும் சொல்லப்படுது. நெய்வேத்தியத்துக்கு சில பழங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க. வாழைப்பழம் கட்டாயமாக இடம் பெறணும். நான் அதோட 11 ரூபாய் வச்சுருக்கேன். எப்போது நீங்கள் வந்து கோ வழிபாடு செய்யும் போதும் ஒரு தட்சணையாக 11 ரூபாயோ இல்லை 101 ரூபாயோ வைக்கணும். இந்த காசை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு ஒரு வருட முடிவில் நீங்கள் வந்து கோசாலைக்கு இதை தானமாக தரலாம், அல்லது கோசாலை பராமரிப்புக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் வாங்கி தரலாம். அப்படி இல்லைனா கூட உங்கள் வீட்டு தெருவாக போகின்ற பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை என்று வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாளில் செய்யணும், அந்த நாளில் செய்யணும்னு சில குறிப்பிட்ட நாட்கள் இருந்தாலும் தினந்தோறுமே நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு புல் வாங்கி தரது இல்லை வாழைப்பழம் தரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து கோமாதா 108 போற்றின்னு பண்ணால் அதில் வந்து வந்துடும். 108 போற்றி வந்து வந்துடும். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். அதுக்கப்புறம் பூக்கள் எடுத்துக்கிறேன் நான். 108 முறை நம்ம கோமாதாவை இந்த போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கை செழிக்கவும் வளங்கள் யாவும் வரவும் இந்த சக்தி மாதமான அம்பாள் மாதமான இந்த ஆடி மாதத்தில் இந்த சிறப்பான பூஜையை நம்ம எல்லாரும் செய்யணும். அதனால் நீங்களும் செய்யுங்க. சிலை இருக்குதோ இல்லை படம் இருக்குதோ எது இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்யறது நல்லது. அதுவும் நாளைய தினம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாளைக்கு வர மகாலட்சுமி விரதம். மகாலட்சுமி அன்னை நம் வீடுகள் தோறும் வரக்கூடிய ஒரு திருநாள். அந்த நாளில் நம்ம இந்த பூஜையை ஒரு இந்த 108 போற்றி சொல்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. எனவே நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இந்த பஞ்சகவ்ய விளக்கு அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்குது. இதை நீங்கள் ஏற்றி வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதோட பலன்கள் வந்து எவ்வளோ மகத்தானவை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே வந்து அமைதியாக சாந்தமாக ஆயிடுவீங்க. அதோட வாசனையை நீங்கள் நுகரும் போது உங்களுக்கே ஒரு நல்ல எண்ணம், ஒரு மன ஓட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம போற்றியெல்லாம் சொல்லிட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோமாதாக்கு தீபதூப ஆராதனை செஞ்சிடலாம். வந்து இந்த பூஜையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கே செய்யணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் இல்லை. நாளைக்கு செஞ்சால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எப்போ சௌரியப்படுதோ நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்யலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் ஒரு நாள் இந்த பூஜையை நிச்சயமாக செய்யுங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை, நல்ல மாற்றங்களை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஏன்னா அந்த கோமாதால 33 கோடி தேவர்களும் உறைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அருள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். நம்மை பிடித்த பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் வந்து நீங்கிடும். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.